ஹலோ வீவர்ஸ் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் சில்ட்ரன் பாருங்கம்மா நம்ம இன்னமும் அந்த மீன் கொள்ளம் விலாக்கிங்கில் தான் இருக்கிறோம் சரிங்களா அங்கே பாருங்கள் அந்த குட்டி குட்டி மீன் எல்லாமே இறந்து கிடக்குது பார்த்தீங்களா இந்த குட்டி மீன் இறந்து கிடக்கிறது அது தண்ணியில் அப்புறம் அப்படியே உப்பி போய் கிடக்கிறது இதை வந்து பறவைலாம் கூட வந்து கொத்திட்டு போயிடுது சரிங்களா அந்த பெரிய மீன் எல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது நாலு மீன் வச்சுட்டு முந்நூறுபா சொல்கிறாங்க சரியா இன்னும் கூடவும் சொல்லுவாங்க பாருங்கள் சங்கரா மீன் மாதிரி தெரியுது அவங்களுக்கு ம் இவ்வளோ பெரிய மீன் இது மாதிரி ரெண்டு மூணு இடத்துல நிறையவே கிடந்தது நான் எடுக்க முடியல இப்போ எடுக்கிறேன் பாருங்கள் 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 இவ்வளோ பெரிய மீன் ம் இவ்வளோ பெரிய மீன் இறந்து போய் கிடக்குது தண்ணி சூடில் அப்படியே எல்லாம் கொதித்து போய் அப்படி செத்து போய் கிடக்குது பாருங்க அப்புறம் அந்த தண்ணியில் இருந்துன்னா அதுவுமே இன்ஃபெக்ஷன் தான் சரியா அதனால் நம்ம வந்து கோடைக்காலம் வருதுனாலே அலர்ட்டாக இருந்து அதை பிடிக்கிற நேரத்தில் பிடிச்சிடணும் பாருங்கள் எல்லாம் பாருங்கள் குட்டி குட்டி மீன் இறந்து கிடக்குது பாருங்கள் தெரியுதா தண்ணியை தொட்டாலே அப்படியே ஹீட்டாக இருக்குது அப்படியே தண்ணியும் அப்புறம் பேட் ஸ்மெல்லாக இருக்குது எடுத்து செடிக்கு ஊற்றுறது கூட அப்புறம் கஷ்டமாக இருக்கும் உள்ளே எல்லாம் சின்ன சின்னதாக செத்து கிடக்குது பாருங்கள் தண்ணி ரொம்ப வற்றி போயிடுச்சு தண்ணி தொட்டாலே சூடாக இருக்குது இப்போ நம்ம நினைப்போம் பாத்திரத்தில் இருந்தால் தான் தண்ணி வந்து சன்லைட்டில் வச்சா சூடாகும் அப்படிங்கிற மாதிரி கீழே சாண்டு தானே இருக்குது அப்படின்னு நினைக்க நினைக்க முடியாது சரிங்களா இது சில்ட்ரனுக்கு நம்மளுக்கு வந்து தண்ணி ஆவியாகும் சூ ஹீட் ஆகும்ங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க பாருங்க ஓரமெல்லாம் அப்படியே செத்து செத்து கிடக்குது பார்க்கவே கஷ்டமாக இருக்குது இதை கிடக்கு பாருங்கள் ரொம்ப குட்டி குட்டி மீன் இல்லாமல் கிடக்குது அது தெரியுறதில்ல நம்மளுக்கு தெரியுதுங்களா கொஞ்சம் பெரிய மீன் தான் நமக்கு கண்ணு தெரியும் ரொம்ப குட்டி மீனாக இருந்தால் பேர்ட்ஸ் வந்துட்டு அது பறந்து எடுத்துட்டு எடுத்துகிட்டும் போயிடுது ரொம்ப குட்டி குட்டி மீன் இல்லாமல் கிடக்கு பாருங்கள் மீன் குஞ்சி இந்த சேரு வேற காலை வைக்க முடியல பார்த்தீங்களா பாருங்கள் எப்படி வீணாக போய் கிடக்குது பாருங்கள் தெரியுதா பாருங்க இறால் கொஞ்ச கூட கிடக்கு பாருங்கள் பார்க்கவே கஷ்டமாக இருக்குது இல்லை பாருங்கள் இதெல்லாம் இறால் பாருங்க சின்ன சின்ன மீன் குஞ்சுக்க இற இதெல்லாம் கிடக்குது நம்ம வந்து இது இது ஆல்ரெடி நம்ம வந்து பிளான் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம வந்து அதை ஈல்டு எடுத்துடணும் இது வேஸ்ட் ஆகுது மனதுக்கு கஷ்டமாக இருக்குது இல்லையா இல்லையா பார்த்திங்களா இறால் பார்த்திங்களா ம் இது மாதிரி சின்ன இறால் எல்லாம் பார்த்துருக்க முடியுமா நம்ம பாருங்கள் அண்ணா ஊருக்கு போனதுனால கவனிக்க முடியல அவங்க வந்துடலான்னு நினச்சிட்டு போயிருப்பாங்க வெயில் வந்து செமையாக இருக்குது அதில் இப்படி ஆயிடுச்சு எவ்வளோ செத்து ஒதுங்கி இருந்திருக்கோம் இப்போ பேர்ட்ஸ் எல்லாம் வந்து பறந்து எடுத்துகிட்டு போயிருக்கோம் நான் வந்து இப்போ நேற்று இப்போ கொஞ்சம் பார்த்துட்டு போவோம் வெயிலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அதனால் இப்போ பார்க்க முடிஞ்சிச்சு சரிங்களா இப்படிலாம் வீணாக்கக்கூடாது நீங்கள் கொஞ்சம் நீங்களும் இதுமாரி குழம்பெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க சரிங்களா தண்ணி சூடு அப்படியே இப்போ குடிக்கிற பதமாக இருக்கிற மாதிரி இருக்குது தண்ணி கையில் தொடும்போது தண்ணி வந்து அப்படி சூடாக இருக்குது பிள்ளைங்க கை வச்சா ஆங்கும்பிள்ள இருக்குது அப்படி இருக்குது சூடாக இப்போ பாருங்க குட்டி குட்டியாக கிடக்கு பாருங்க நிறையா தெரியுதா உங்களுக்கு குட்டி குட்டியாக கிடக்குது பார்த்திங்களா நாங்கள் வெளியூரில் இருந்தபோது இந்த மாதிரி மீன் செத்து மிதக்குது சீக்கிரம் வாப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அதாவது எங்கள் ஃபாதருங்களா வந்து ஃபோன் பண்ணுவாங்க உடனே வந்துடுவாங்க இவங்க வந்த அப்புறம் ஆள் ரெடி பண்ணி பிடிச்சிட்டு அப்போ எல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சம் ஈல்டு இருந்தது இப்போ அப்போ வந்து அவங்க பெரியவங்கெல்லாம் இருந்து இருந்ததுனால கொஞ்சம் யாரும் பெரியவங்க ரொம்ப கிடையாது எங்களுக்கு சொ உதவி செய்கிறதுக்கு அவங்க எங்கள் பிள்ளைங்களோட தாத்தா பாட்டி மட்டும்தான் அவங்க மட்டும் கொஞ்சம் உதவி பண்ணுவாங்க அப்போ அவங்க வந்து வார்னிங் பண்ணுவாங்க அப்புறம் செத்து மிதக்கும் சீக்கிரம் வந்துடு அப்படின்னுவாங்க அப்போ அவங்க வந்து கரெக்டாக பிடிச்சிட்டு போயிடுவாங்க இப்போ வந்து அவங்க வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு போனாங்க பிள்ளைக்கு இது என்னென்னா இந்த மாதிரி ஆகிருக்குது சரிங்களா குட்டி குட்டியாக எவ்வளோ கிடக்கு பாருங்க அது மாதிரிலாம் நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாமல் நீங்களும் மீன் வளர்த்திங்கன்னா நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அவேர்னஸ்ஸாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் தேங்க் யூ